ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டிக்கோட 100% நேச்சுரல் விட்டமின் சி ஃபேஸ் சீரம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். எவ்வளோக்குன்னா, இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 399 போட்டிருக்காங்க. அண்ட் நான் வாங்கினது வந்து 170 தான் வாங்கினேன். இதுக்கு நிறையா ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. 170 இவ்வளோ அழகான விட்டமின் சி சீரம் இருக்கா அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் அதது காஸ்ட்டுக்கு பொறுத்தளவு தான் அதோட வேலையை வந்து பார்க்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ், இதுக்கு 5 கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் 5 கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒயிட்டனிங் பண்ணுது, பிரைட்டனிங் பண்ணுது, ஏஜ் டிஃபைனிங் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணாது, நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பண்ணும். பட் இன்னொன்று என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எங்கே வந்து இது வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத் குஜராத்தில் வந்து இது வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நிறையா விட்டமின் சியோட நிறையா எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். 30 ml வந்து 170 வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் உண்மையில் அப்படி தான், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிஜமாக தான் நம்ம ஸ்கின்ல வந்து 10 வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து 1 இது வந்து அழகாக வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணியிருக்கு. நான் இதை வந்து பர்டிகுலராக நான் வந்து டேவும் யூஸ் பண்ணுவேன், நைட்டும் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் 2 நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து பவுடர் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. 1 நம்ம 10 1 வந்து இது அழகாகவே பிரைட்டன் பண்ணும், நல்ல ஒரு கிளியராக நல்ல ஒரு ஃபேஸ் கொடுக்கும். நீங்கள் அதை வந்து டெய்லி பேசிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லாவே கொடுக்கும். அண்ட் இது வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரியே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது இப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கண்டெய்னர் வந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரி மூடி காய்ச்சி, இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சு ஸ்மெல்லே தான். அந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம் அப்படி தான். அண்ட் இந்த சீரம் கூட இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அண்ட் ஸ்மெல் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஆயிலும் ஜெல்லியும் எப்படி பேஸ் பண்ணியிருக்குமோ அந்த பேஸில் தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஆரஞ்சு முட்டாயெல்லாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. அண்ட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே ஒர்க் ஆகுது, பட் வந்து அவ்வளோவா வந்து இல்லை. என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து இந்த 400 அந்த மாதிரி 500 வாங்கினா அது வந்து போட்டு அடுத்த நாளே அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு 5 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பிரைட்டன் தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும் கைஸ், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஒரு டெஸ்ட்டு பேட்ச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டெஸ்ட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு டோனர் பண்ணிவிட்டு, அண்ட் இப்போது வந்து நான் வந்து இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு பொருள்னாலும் நீங்கள் நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம்னாலும் சரி, மற்ற எந்த ஒரு பொருள்னாலும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேஸில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இது கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே நிறையா வரும். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து அப்சர்வ் ஆகாது பாருங்கள், அப்படியே இருக்கும். மற்ற சீரம் மாதிரி அப்சர்வ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தூரம் மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் நீங்கள் அப்சர்வ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஃபிங்கர் டிப்பில் வந்துட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மசாஜ் பண்ண அவ்வளோ தூரம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நெக்குக்கு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் கைஸ் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே கன்னத்தில் ஒட்டும், அவ்வளோ ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஃபுல்லுமே ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா மசாஜ் பண்ண சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ தெரியும், நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானுக்கு டச் பண்ணி ஆல் கொடுங்க. பாய்.